نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغضب والآصال. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين تبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العليم. بنيتكم مريادك مريا إسلامي بريا وريا سفادر الرحيم. مؤمنين قلين أنيانا அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்களில் மூத்த மனைவியான அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி மீண்டும் ஒரு மீள் பார்வை. ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பட்டனாரின் ஐந்தாவது தலைமுறையும் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஐந்தாவது பாட்டனாரனுடைய ஐந்தாவது தலைமுறையும் குசை என்ற பாட்டனாரில் போய் சந்திக்கிறது. எனவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய குடும்ப பாரம்பரியமும் ஐந்து தலைமுறைக்கு முன்பு உள்ள பாட்டனாரிலிருந்து அவர்கள் ஒரு கிளையில உள்ளவர் தான் என்பதை அது ஊர்ஜிதப்படுத்துகிறது. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரும் செல்வ சீமாட்டியாக இருந்தவர்கள். அவருடைய தந்தை ஹுவைலித் ஒரு சிற்றரசர் போல் வாழ்ந்தவர்கள். எனவே அவரிடம் ஏராளமான பணம் இருந்தது. அவர்கள் ஏற்கனவே வேறொரு கணவரை மனம் முடித்து அதன் மூலமாக ஒரு ஆண் குழந்தையையும் அதற்கு பின்பு இன்னொரு கணவரை மனம் முடித்து ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுத்தவர்கள். இரண்டு பேருடைய வஃபாத்திற்கு பின்பு அவர்கள் விதவியாக நிற்கின்றார்கள். அழகும் அறிவும் ஆற்றலும் நிர்வாக திறமையும் எல்லாம் ஒருங்கே அமையப்பட்ட ஒரு பெண்ணை மனம் முடிப்பதற்கு அரபகத்தினுடைய மிகப்பெரும் ஜாம்பவான்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு அவர்களை மனமுடிப்பதற்கு விரும்பினார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய திரண்ட திரவியங்களுக்காக வேண்டித்தான் இவர்கள் வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு யாரையும் அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. தனக்கு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான யாரும் வரவில்லை என்பது அவர்களுடைய உள்ளுணர்வு அவர்களுக்கு உணர்த்தியது. எனவே அவர்கள் வியாபாரம் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி வியாபாரம் செய்யவில்லை. மக்காவிலிருந்து வியாபார குழுக்கள் சிரியா, ஷாம் போன்ற நகரங்களுக்கு செல்லும். தன்னுடைய பணத்தை அவர்களிடம் கொடுப்பார்கள். அந்த பணத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த பணத்தின் மூலமாக இங்கு உள்ள பொருட்களைகள் எல்லாம், இங்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள், பெரிய தம்பளங்கள், பதினிடப்பட்ட தோள்கள், வாசனை திரவியங்கள் போன்றவைகளை இங்கிருந்து கொண்டு போய் அங்கு கொடுத்து விட்டு அங்கிருந்து பண்டம் மாற்றாக அல்லது வியாபாரம் செய்து லாபத்தை ஈட்டிக் கொண்டு வருவார்கள். இந்த மாதிரி அவர்கள் வியாபாரம் செய்து வந்தக்கூடியவர்கள் தான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஆனால் நிறைய பேர் அவர்களிடம் வியாபாரம் செய்வதற்காக முதலீட்டை வாங்கி நிறைய அவர்களை ஏமாற்றுகின்றார்கள் என்பது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு தெரிகிறது. சமயத்தில் வழிப்படி நடந்துவிட்டது என்று கூட சொல்லிவிட்டு ஒன்றுமே இல்லாமல் செல்வோம். வழிப்படி நடப்பதும் அங்கு நடக்கக்கூடிய ஒன்றுதான் என்றாலும் அதை சொல்லியும் கூட அவர்களை ஏமாற்றுவார்கள். இந்த மாதிரிகள்லாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது யாரும் நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லை என்ற ஒரு கட்டத்தில் தான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அரபகத்தின் மக்களால் நன்னம்பிக்கையாளர்
உண்மையாளர் அசாதிக் அல் அமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் இருக்கிறார். அவரை நீங்கள் வியாபாரத்திற்கு, அவர்களும் தன்னுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் மூலமாக வியாபாரத்திற்கு அவர்கள் பழக்கம் இருக்கிறது, அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் செய்யலாமே என்று அவருடைய சொல்லப்பட்டவுடன், அப்படியானால் கேட்டுட்டு வாங்க, அவங்க வியாபாரம் செய்யறதுக்கு உடன் வருவாரலாம். பெருமானாரிடம் வந்து கேட்கப்பட்டது, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நம்பிக்கையான மைசரா என்ற ஒரு சேவகர் இருந்தார். அவரின் மூலமாக ஆண்தன் பேர் பெண்பால் பேர்பால் தெரியும், மைசரா என்பது ஆண். அவர் பெருமானாரிடம் வந்து, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபடலாமா என்பதை கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரெண்டு நிபந்தனை, பொய் சொல்லி இருக்க மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், பொருள்களில் உள்ள குறைகள் இருந்தால் அந்த குறையை சொல்லித்தான் வைப்பேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அன்னை ஹதீஜா சம்மதித்திருந்தார்கள். இப்பொழுது மைசராவையும் பெருமானாரோடு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய திரண்ட விருகங்களை கொடுத்து அனுப்பி வியாபாரத்துக்கு அனுப்புகின்றார்கள். மைசரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய நளினம் இங்கிதம் இதையெல்லாம் அவர்களுக்கு ஆச்சரியத்திற்கு மேலும் ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொன்றாக ஒவ்வொரு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நடவடிக்கைகள்ல. இந்த நடவடிக்கைகள்ல அவர் யாரும் இதுவரைக்கும் அந்த மாதிரியான பணிவும் அடக்கமும் அதே சமயம் கம்பீரமும் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒன்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இப்படி அவர்கள் பயணித்த பொழுது இடையிலே தங்கிக்கோ போகக்கூடிய ஒரு சூழல், தங்க ஒரு கபீலாவாத்தான் போவாங்க, ஒரு கூட்டமாகத்தான் போவார்கள். அந்த கூட்டத்தோடு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போறார்கள், மைசராவும் அவங்க கூட போறாங்க. அப்ப அரபக கபீலாக்கள் ஒரு இடத்துல வளமையா தங்கும், ஆளுக்கு ஒரு மரத்தை பிடிச்சு வெயிலுக்காக வேண்டிய என்ன செய்வார்கள், அந்த மரத்தடியிலே தங்குவார்கள். எல்லாரும் ஒவ்வொரு மரத்தை பிடிச்சிருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று தூரமாக இருந்த ஒரு மரத்துல போய் தனியாக போய் என்ன செய்யறாங்க, அந்த மரத்தினுடைய நிழல்ல இருப்பாங்க. மைசராவும் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க பக்கத்துல வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க, தன்னுடைய அருகாமையில பார்க்கக்கூடிய இடத்துல. அதற்கு கொஞ்சம் தூரத்துலதான் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று உண்டு. அந்த தேவாலயத்திலிருந்து அதனுடைய பாதிரி அவர் வேகமாக வருகிறார். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தி சுத்தி பார்க்கிறார். அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறார்கள். இப்ப மைசரா உஷாராகி ஒருவேளை வழிப்பறியாக இருக்குமோ அப்படின்ட்டு அவங்க நெருங்கி வர்றாங்க. நெருங்கி வந்து இங்க யாரு என்ன வேணும், அப்ப அவருடைய கோலத்தை பார்த்தால் அவர் ஒரு பாதிரி என்பது தெரிகிறது. இருந்தாலும் இப்படி ஒருவரை சுத்தி சுத்தி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்னன்னு விசாரிக்கிறாங்க. அதுக்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்து விட்டார்கள், இல்ல எங்களுடைய வேதத்தில் வந்திருக்கிறது, இந்த மரத்தடியில் ஒரு நபியாக வரக்கூடியவரை தவிர வேறு யாரும் இந்த மரத்தடியில் இதுவரைக்கும் படுத்ததில்லை, தூங்கினதில்லை. அது கொஞ்சம் தூரமா இருக்கு, ரசூலுல்லாஹெல்லாம் அங்க தூரமா போய் தான் என்ன செய்யறாங்க, தங்குறாங்க. அப்ப சில அடையாளங்களை நான் பார்க்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவ முத்தையை எல்லாம் பார்த்துவிட்டு, நீங்கள் நிச்சயமாக நபியாக வரக்கூடும் என்ற செய்தியையும் அவரிடம் சொல்கின்றார். இதற்கடையில் மைசரா சில சமயங்கள் பார்க்கின்றார்கள், கடுமையான வெயிலில் மேகம் அவர்களுக்கு மட்டும் நிழல் எடுத்து, இதையெல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க. வியாபாரம் மிகவும் கச்சிதமாகவும் லாபகரமாகவும் நடக்கின்றது, மற்றவர்கள் செய்த வியாபாரத்தை விட சீக்கிரமாகவே ரசூலுல்லாஹ் முடித்துவிட்டு அந்த பணத்தை வைத்து அங்கு கிடைக்கக்கூடிய பொருளைகளையும் வாங்கி அதையும் அங்கேயே லாபத்தை வைத்து விட்டு திரண்ட செல்வத்தோடு வருகின்றார்கள். இதுவரைக்கும்
எந்த வியாபாரியும் இந்த மாதிரியான லாபத்தை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்ததில்லை. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை, கணக்கச்சிதமாக துல்லியமாக கணக்கு வழக்கடையெல்லாம் ஒப்படைக்கிறாங்க பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திற்கே நீதத்தை நிலைநிறுத்த வந்தவர்கள் அல்லவா. இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்க ஏன் அவர்களும் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கின்றார்கள், அவர்களையே நீங்கள் திருமணம் முடித்துக் கொண்டால் என்ன என்று அவர்களிடம் மைசரா அவர்கள் சொல்கின்றார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் அவர்களுடைய நம்பிக்கை, நாணயம், விவேகம், அறிவு எல்லாம் சேர்ந்து அவர்களை மனம் முடிக்கலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்தது. எனவே நஃபீசா என்ற தன்னுடைய தோழி மிகவும் திறமையானவள், சம்பந்தம் பேசுறதுக்கு அவங்கள தான் சிலர் அணுகுவார்கள், சம்மதிக்காதவர்களையும் கூட சம்மதிக்க வச்சக்கூடிய பேச்சாற்றல் உண்டு அந்த நஃபீசா என்ற பெண்மணிக்கு. அந்த நஃபீசாவிடம் அழைத்து பெருமானாரிடம் பேச சொல்கின்றார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து அந்த பெண்மணி விஷயத்தை கூறியதும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசைதான், இருந்தாலும் என்னுடைய பெரிய தந்தைமார்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவரிடம் நான் கலந்து ஆலோசித்து நான் சொல்கிறேன். ஆலோசனை எல்லா விஷயத்திற்கும் மிகவும் இன்றியமையாதது. அது திருமணம் விஷயமா இருந்தாலும் சரி, ஆலோசனை பற்றி திரு குர்ஆன் பல இடங்களில் வலியுறுத்துகிறது. ஹைர், இப்ப இவர்கள் பெரியவர்களிடம் ஆலோசனை பண்ணுகிறேன்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் ஒரு நபியினுடைய ஒரு அழகு. எனவே தன்னுடைய பெரிய தந்தைகள் எல்லாம் சொல்லி அழைத்து அவர்களோடு பேசுகின்றார்கள். அவர்களும் அவங்களும் நல்ல குடும்பம்தான் என்பதை எல்லாம் அவர்கள் பார்த்து எல்லாரும் மாப்பிள்ள வீட்டில இருந்து பொண்ணு பார்க்க போவாங்க, இங்க பொண்ணு வீட்டில இருந்து மாப்பிள்ள பார்க்க வந்திருக்காங்க. எனவே திருமணத்திற்கு இருபுறத்தில் இருந்தும் சம்மதம் ஏற்பட்டு அப்ப அந்த காலத்தினுடைய வளமைப்படி எப்படி திருமணம் நடக்குமோ அப்படி நடக்கின்றது. பெண் வீட்டாரில் இருந்து ஒருவர் சொன்ன பெண்ணினுடைய பெருமை, அருமை பெருமைகளை எல்லாம் எடுத்து பேசுவார். மாப்பிள்ள வீட்டார் மாப்பிள்ளையை பற்றி உண்டான அருமை பெருமையும் பேசுவார். அப்படி பேசியதில் அபு தாலிப் அவர்கள் தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி பேசுறாங்க. அவ்வளவு உயர்வான என்ன உண்மையோ அதை சொல்றாங்க. நீங்க என்ன உண்மையை சொன்னாலும் அது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். யாரும் வந்து அண்ணல் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆண்டவன் சொல்ல போறதில்லை, ஆண்டவன் சொல்ல மாட்டான் எந்த மடையனாம். எனவே அவர்களை, அவருடைய குணத்தை, அவருடைய ஒழுக்கங்களை பற்றியெல்லாம் அவர்கள் சிலாகித்துக் கொள்கிறார்கள். திருமணம் முடிந்துவிட்டது. உலக வரலாற்றில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 55 ஆண்டு காலம் வரைக்கும் அவர்களோடு வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒரே மனைவியோடு 25 வருடம் எந்த விதமான ஒரு சின்ன மனக்கசப்போ, ஒரு ஊடலோ, ஒரு கருத்து வேற்றுமையோ இல்லாத ஒரு தம்பதி என்று பெருமானாரையும் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. மற்ற பரிசுத்த மனைவிமார்கள்லாம் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் உத்தமிகள் தான், நம்முடைய அன்னைமார்கள். ஆனால் சின்ன சின்ன என்ன செஞ்சிருக்குது, கசப்பு ஊடல்கள் இதெல்லாம் வந்திருக்கு. ஆனா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தால் எந்த கருத்து ஏற்பாடுவோம். நீங்க நினைச்சு பாருங்க, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்திற்கு 5 ஆண்டுக்கு முன்பே அவர்களுக்கு தனிமை விருப்பமாக்கப்படுகிறது. ஹிரா குகையில் இருக்கிறாங்க. ஏற்கனவே இவங்களுடைய பாட்டனர் அப்துல் முத்தலிப் அந்த ஹிரா குகையில இருப்பாங்களாம். அந்த பழக்கத்துல தான் இவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஹிரா குகைக்கு போறாங்க. தன்னுடைய கணவருக்காக ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இரவிலே உணவை கொண்டு போறாங்க. அந்த ஹிரா மலையில் நாம் இப்பொழுது ஏறினாலும் இதற்கு மேல் ஏற முடியாது என்று நினைக்கும் பொழுது இன்னும் பாதி தூரம் இருக்கும். அந்த இடத்துல அந்த நேரத்தில் இப்பதாவது வழித்தடங்களை தடையப்படுத்தியிருக்கிறார்கள். அப்பதான் வழித்தடயம் இல்லாத நேரம். அவ்வளவு உயரமான இடத்தில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவு நேரத்தில்
சேவிகைகள் இருக்கின்றார்கள், பணிப்பெண்கள் இருக்கின்றார்கள், இதை கொண்டு போய் அங்க கொண்டு கொடுத்துட்டோன்னு சொல்லலாம். அவருடைய வணிக பொருட்கள் மக்காவில் நுழைந்தால் அந்த ஒட்டகத்தின் வரிசை யமனில் நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு சீமாட்டி தன்னுடைய கணவருக்காக இரவு நேரத்தில் போய் உணவு கொண்டு போறாங்க. ஏன் இரவு நேரத்தில் கொண்டு போறாங்கன்னா, பகல் நேரத்தில் கொண்டு போனா இவ்வளவு பெரிய பணக்கார பெண்ணு ஒரு அநாதைய முடிச்சு மாறுது சோத்தை சம்மந்துகிட்டு இருக்குது பாருன்னு சொல்லி மற்றவர்கள் தன் மீது அனுதாபப்பட்டு தன்னுடைய கணவரை அவமரியாதையாக பேசிவிடக் கூடாது என்பதற்காக. இதெல்லாம் நபித்துவத்திற்கு முன்னால், நபித்துவத்திற்கு முன்னால் அன்னை ஹதீஜா இந்த சேவையை செய்யறாங்க. திருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை அடைகிறார்கள் 40வது வயசிலே. மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 2 முறை அவருடைய உரிய தோற்றத்தில் பார்த்திருக்காங்க. ஒன்று முதல்ல வஹி வரும்பொழுதும், 2வது மேராஜுடைய இரவிலும். அப்ப அந்த முதல் முதலாக அந்த அவருடைய அசல் தோற்றத்தில் பார்த்த பொழுது ஏற்பட்ட அந்த திடுக்கம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரை கட்டி அணைத்தார்கள் அல்லவா, என் மூச்சு நின்று இருந்ததுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இவ்வளவு பெரிய உருவம் பெருமானாரை கட்டி அணைத்தால் எப்படி இருக்கும்? அப்ப அந்த திருக்கத்தில் தான் அந்த வஹியை வாங்கிக் கொண்டு, வஹியினுடைய பாரம் சாதாரணமானது அல்ல. வஹி பெருமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இதை ஓதும் கொண்டு சொன்னா திருப்பி சொல்ல தெரியாதா? அரபி நாட்டில் பிறந்தவர் இக்கிற சொல்லுங்க, பிஸ்மி பச்சை புள்ள சொல்லுங்க. அப்ப வஹி அப்படி அல்ல, அது ஒலிக்கும் எழுத்துக்கும் அப்பாற்பட்டது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நீங்க நினைக்கிற மாதிரி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வும் இப்படித்தான் சொன்னான்னு சொன்னா ஒப்பாயிருமே, அல்லாஹ்வுக்கு நாம ஒப்பாயிருமே. அல்லாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னா நானும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா, ரெண்டு பேரும் ஒன்று தானே. அப்ப அது ஒலிக்கும் எழுத்துக்கும் அப்பாற்பட்டது அல்லாஹ்வுடைய வேத வார்த்தை. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நசலத்தி கல்விஹின்னு அல்லாஹ் திருவான சூரத்துல் ஷுஆராவில் அல்லாஹ் சொல்லியிருந்தான். கல்புல தான் போடுறாங்க, அவங்க சொல்ல வர்றதை அல்லாஹ்வுடைய வார்த்தையை அது கல்புல போட்டு பெருமானாரின் நாவினால்தான் அது குர்ஆனாக வெளிப்படுகிறது. அப்ப அது உள்ள போய் அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்குள் பனிக்காலமாக இருந்தால் அவர்களுக்கு வேர்க்கும், வெயில் காலமாக இருந்தால் அவர்களுக்கு நடுங்கும். அவ்வளவு பெரிய பாரம் ஒட்டகத்தில் இருக்கும் பொழுது வகி வந்தால் ஒட்டகம் உட்கார்ந்து விடும். அன்னை ஆயிஷா சித்திகா மடியிலே படுத்திருக்கும் பொழுது வகி வந்தது, எனது துடை இரண்டாகி விடுமோ என்று நான் பயந்தேன் என்கின்றார்கள். அவ்வளவு பாரமானது. அந்த பாரத்தையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றத்தையும் கண்டு பயந்தவர்களாகத்தான் ஜம்மிலூனி ஹதீஜா என்று வரும் பொழுது, அப்போ ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணாக இருந்தால் கணவனை இணைசுவாங்க ஏசுவாங்க, எதுக்கு அங்க போய் தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் அறிவும் ஆளுமையும் மிக்க அன்னை ஹதீஜா தன்னுடைய கணவரின் தராதரத்தை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் சொல்றார்கள், கல்லா வல்லாஹி லா யஹ்ஸி கல்லாஹு அபதா, விஷயம் அப்படி அல்ல, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், நீங்க பயப்படாதே. இன்னக்கல தசீலு ரஹ்ம, நீங்கள் குடல்வாய் ஜனங்கள் உறவினர்களை எல்லாம் ஆதரிக்கிறீர்கள், நீங்க பயப்படாதே, உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். எப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் வார்த்தை பாருங்க. ஏழைகளுக்காக உழைக்கின்றீர்கள், முதியவர்களை மதிக்கின்றீர்கள், உரியவர்களுடைய ஹக்குகளை நீங்கள் நிறைவேற்றுகின்றீர்கள் என்று ஒரு 5 விஷயம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆறுதல் சொல்லி அவர்களை ஆசுவாசப்படுத்துகிறார்கள். முதல்ல நபியாக வருவதற்கான எல்லா தகுதியும் உங்கள்ட்ட இருக்கு. முதல்ல சான்று சொன்னது அவர்கள் தான், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். முதலில் ஈமான் கொண்டதும் அவர்கள் தான். வேத வரியை முதலில் காதிலும் கல்விலும் வாங்கியதும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. தன்னுடைய அருமந்த நண்பர் அபூபக்கரை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடவில்லை, தன்னுடைய வீட்டுக்கு தான் வந்தாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவ்வளவு அருமையான ஆறுதல் வார்த்தைகளை கூர்த்தி
அவர்களை ஆசுவாசப்படுத்தி நீங்கள் நபியாக வருவது. ஏனென்றால் இவருடைய உறவின் முறையில் உள்ள சிறிய தந்தை முறையிலான வரக்கத்து இப்னு நௌஃபல் அவர்கள் முவ்வேதத்தையும் படித்த வேத விற்பன்னர், அவர்களிடமிருந்து நிறைய விஷயங்களை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சிருக்காங்க. முன்னால் உள்ள வேதங்களுடைய விஷயங்களை பூரா தெரிஞ்சிருக்காங்க. அதனால நீங்க நபியா வருவதற்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு இருக்கு. ஃபிரௌனை ஆண்டவன், அவன் தன்னை ஆண்டவன் என்று சொன்னா, நீ ஆண்டவன் இல்லைன்னு சொன்னது அவங்க மனைவி தான், ஆசியா அம்மா தான். அப்போ ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவருடைய தகுதியை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு அன்னைக்கு ஆண்டவன் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. இவங்க நீங்க நபியாகி இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் உங்கள்ட்ட இருக்குன்னு இவங்க சான்று பகர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் அடைகின்றார்கள். அப்ப விவரத்தை அதுக்கப்புறம் தான் கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு, என்ன ஏது அப்படின்னு. அப்ப நீங்க பார்த்த உருவம் இங்க இருக்குதான்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா இங்க இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹ் மட்டும் தான் தெரியும் மலக்குமார்கள். உடனே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்கள் வேதத்தை படிச்ச விளக்கம் உள்ளவர்கள் என்பதை இங்க நிரூபிக்கிறாங்க. இங்க வாங்க, என் மடியில படுங்க. அப்போ ஒரு கணவன் மனைவி எப்படி அந்யோன்யமாக இருப்பார்களோ அந்த மாதிரி இருந்து அவர்கள் தன்னுடைய மடியிலே சாய்த்து, நெஞ்சிலே சாய்த்து வைத்து, தன்னுடைய தலையில் உள்ள தலையை மறைத்திருந்த அந்த முக்காடை எல்லாம் நீக்கினார்கள். இப்பொழுது இருக்கிறான் பாருங்க அப்படின்னா, இல்ல இப்ப இல்ல. இப்ப ஒரு கணவன் மனைவி நெருக்கமா இருக்கும்போது அங்க மலக்குமார்கள் இருக்க மாட்டாருன்னு அவங்க வேதத்துல படிச்சிருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் தலையில் தலை தெரியும்படி இருக்கக்கூடிய இடங்கள்லையும், அன்னை ஆணவர்கள் கலந்திருக்கக்கூடிய இடத்துல தலையை முடி தெரிகிற மாதிரி இருந்தால் மலக்குமார்கள் இருக்க மாட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடுவதற்காக கவன் என்ற மிஞ்சனிக் என்ற கருவியை கண்டுபிடித்து அதை வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி எறிவதற்காக முற்பட்ட பொழுது மலக்குமார்கள் அந்த மிஷினை பிடிச்சிட்டாங்க. முத முதலாக அப்பொழுதுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கண்டுபிடித்தவனும் பூமியில் சொறி வாங்கப்பட்டான். அப்ப மிஷின் இயங்கவில்லை, சைத்தான் அங்க நிக்கிறான். அப்ப சைத்தான் சொன்னா, பெண்களை நிர்வாணமாக ஆட விடுங்க. சைத்தானுக்கு தெரியுது மலக்குமார்கள் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. பெண்களை நிர்வாணமாக ஆட விடுங்கள், மிஷின் இயங்கும்னு மனித ரூபத்தில் சொன்னான். அதே மாதிரி செய்தார்கள். மலக்குமார்கள் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர்களை தூக்கி எரிய முடிஞ்சது. நம்ம சொல்ல வந்தது, அந்நிய ஆடவர்களுடைய இடத்தில் மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்காமல் இருந்தால் அங்க மலக்குமார்கள் இருக்க மாட்டாங்க. எனவே வந்தது மலக்குதான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தியது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். எனவே அவர்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய உறவின் முறையில் உள்ள சிறிய தந்தையின் என்று அழைக்கக்கூடிய வரக்கத்து பெரு நௌஃபல் என்ற வேத விருப்பினரிடம் பெருமானாரையும் அழைத்து கொண்டு போகின்றார்கள். இங்க ஈமான் கொண்டாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஈமான் கொண்டாச்சு. இன்னும் யாரிடம் சொல்லல. வரக்கத்து பெரு நௌஃபல் எல்லா விஷயத்தையும் கேட்டுவிட்டு மூசா நபிக்கு வந்த அதே ஜிப்ரீல் தான் உங்களிடத்திலும் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவரும் ஈமான் கொள்றாரு. ஒரு காலம் வரும், இந்த மக்கள் உங்களை இந்த ஊரை விட்டு துரத்துவாங்க. அவ தொகுதிஜிய என்னையா துரத்துவாங்கன்னு ரசூலுல்லா ஆச்சரியமா கேட்கிறாங்க. அவ முஹ்ரிஜிய என்னையா துரத்துவாங்க, என்னதான் அவங்க அல்லாமின்னு சொன்னாங்க, சாதிக்குன்னு சொன்னாங்க. உன்னைன்று இல்ல, இங்க வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கொள்கையை யார் கொண்டு வந்தாலும் அவங்களை துரத்துவாங்க. அந்த நேரத்தில் நான் இருந்தால் நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் என்று வரக்கத்து இப்னு நௌஃபல் அவர்கள் சொல்கின்றார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து நபித்துவத்தை எடுத்துரைத்த பொழுது அவருடைய இரண்டு புதல்விகள் உம்மு குல்சூம், ருக்கையா, உத்பா, உதைபாவிற்கு மனமுடித்து கொடுத்திருந்தார்கள். இந்த கொள்கையை ஏற்காத அபூ ஜஹலினுடைய அந்த பிள்ளை மகன்கள் என்று அவங்க என்ன செய்யறாங்க, போய் பிள்ளைய விவாகரத்தை செஞ்சுட்டு வா என்று சொல்லிட்டாங்க. நம்ம ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய மன வலிமை, மன ஆற்றல்,
ரெண்டு பிள்ளைகளும் வாடாவட்டியாக வீட்டுக்கு வருகிறது. ஒரு பெற்றோராக நினைச்சு பாருங்க, ஒரே கட்டத்தில் இரண்டு மகள்கள் வாழ்விழந்து வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு தாய் அதனுடைய பாதிப்பு பெருமானாரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவ பணிக்கு எந்த இடையூறும் செய்யாமல் அவங்க அரவணைச்சுக்கிட்டாங்க. நபித்துவத்தை உண்மைப்படுத்தி அதற்கு ஊக்கப்படுத்தி உங்களுடைய பணியில நீங்க சிறந்து விளங்குங்க, இது ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்னு சொல்லி இந்த ரெண்டு பிள்ளைகளையும் தான் வச்சு காப்பாத்திக்கிறான்னு சொல்லி அந்த கவலையை அவர்களை விட்டு நீக்கி தான் தாங்கிக் கொண்டார்கள். அதுல ஒருத்தன் பெருமானாரை மகளை திருப்பி அனுப்பது மட்டும் பெருமானாரை அசிங்கமாக திட்டி விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்மா சல்லித் அலைஹி கல்பன் மின் கிலாபிக், உனது மிருகங்களிலிருந்து ஒரு மிருகத்தை அவனுக்கு ஏவி விடு என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வே ரசூலையும் திட்டினதுனால ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம். ரசூலுல்லாஹ் தன்னை மாத்திரம் திட்டிய பல இடங்களில் அவர்கள் சபிக்கவில்லை. தன்னுடைய சொந்த விஷயங்களுக்காக வேண்டி சபித்ததாக வரலாறே இல்லை. ஒன்னு தொழுதுகிட்டு இருக்கும்போது இடைஞ்சல் செஞ்சா சபிச்சிருப்பாங்க, குர்ஆன குறை செய்யா சபிச்சிருப்பாங்க, அல்லாஹ்வையோ அல்லாஹ்வை தரக்குறைவாக அல்லாஹ்வை அவனுக்குரிய ஷஹனுக்கு இழுக்கு வரக்கூடிய மாதிரி பேசினால் சபிப்பாங்க. அல்லாஹ் தன்னை குறை சொன்னவனை அல்லாஹ் சபிக்கல, ரசூலுல்லாஹ்வை குறை சொன்னா அல்லாஹ் சபிப்பான். அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் ஹபீபுக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான ஒரு இது குர்ஆன்ல நிறைய இருக்கு. அந்த விஷயங்கள்ல போனோம் போனோம்னா அது நின்றோம். எனவே அபூஜகளுடைய அபூஜகள் கேட்டான், நான் அபூஜகல் மகன் சொன்னான் வாப்பட்டா நான் அந்த மாதிரி திட்டிட்டு வந்துட்டேன், அதுக்கு அவங்க இப்படி சொன்னான்னு உடனே அபூ லஹபு சொன்னா அவர் சொன்னா அது உண்மையா நடந்துருமே, எனவே வணிக கூட்டத்தோடு அனுப்பும் போது மக்கள்கிட்ட சொல்லி அனுப்புறான் இவரை பாதுகாப்பாக வச்சு கொடுங்கன்ட்டு. ஒரு இடத்துல தங்கி இருக்கும் பொழுது எல்லாரும் சுத்தி படுத்துக்கிட்டு அவனை பாதுகாப்பாக நடுவுல வச்சிருந்தாங்க. இரவு நேரத்தில் ஒரு சிங்கம் வந்து நபியை திட்டின வாய் எது என்று முகர்ந்து பார்த்து அது அனைவரையும் தாண்டி சென்று அவனை கடுத்தி கொதறி சின்னாபினப்படுத்தி போயிடுச்சு. அப்படி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய திரண்ட சொத்துக்களை எல்லாம் இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்தார்கள். மக்கள் எல்லாம் குறை பேசும் பொழுது என்னுடைய சொத்துக்களுக்கு போற உரிமையாளராக என்னுடைய கணவரை ஆக்கிறேன்ட்டாங்க. ஷுஐபை அபி தாலிபில் மூன்றாண்டு காலம் ஒதுக்கி வைத்த காலத்தில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. தன்னுடைய சொத்துக்களை பூரா அந்த மக்களுக்காக செலவழிச்சாங்க. கோடி கோடி திருகங்கள் அவ்வளவையும் இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்தார்கள். கணவர்கிட்ட கொடுத்தாங்க, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல இருந்து ஒரு பைசாவை கூட தன்னுடைய சுயத்திற்காக அனுபவித்ததே இல்லை. எல்லாத்தையும் இஸ்லாத்திற்காக வேண்டியும் இஸ்லாத்தின் ஏழைகளுக்காக வேண்டியும் அடிமைகளை உரிமை விடுவதற்காகவும் அப்படித்தான் அவங்க அதுக்கு அர்ப்பணித்தாங்க. மூன்றாண்டு காலம் போதிய உணவு இல்லாமல் இலைகளையும் குலைகளையும் தின்றாங்கன்னு ஹதீஸ்ல வருது. அதனால் அவர்கள் உடல் பாதிக்கப்பட்டார்கள். உடல் பாதிக்கப்பட்டு அதனாலே நோய்வாய்ப்பட்டு அவர்கள் மரணத்தின் விளிம்பிற்கு வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப ரெண்டு மகள்களை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, விவாகரத்து பண்ணிட்டாங்க. ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அபுல் ஆஸ் என்பவருக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டது. அவர்கிட்டையும் போய் நீனும் உன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்யன்னு சொன்னோட அவர் கொஞ்சம் நீதமானவர். அவர் சொன்னாரு, எனக்கும் என் மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவரு ஏகத்துவ கொள்ளு சொன்னா அவர் சொல்லிட்டு போகட்டும், எனவே நான் விவாகரத்து செய்ய மாட்டேன்ட்டாரு. அந்த ஒரு காரணத்திற்கு அல்லாஹு தஆலா பிற்காலத்தில் அவர்களுக்கு ஈமானுடைய நசீபை கொடுத்தது. அபுல் ஹாஸ் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, ஜைனப் நாயியோட வாழ்ந்தாங்க. இப்பொழுது அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர் மரணத்தினுடைய ஒரு நோயிலே அவர்கள் இருக்கின்றார்கள். எல்லா மகள்களையும் வேறு கணவர்களுக்கு முடித்து கொடுக்கப்பட்டுச்சு.
முகல்சம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மனம் முடித்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் வஃபாத்தான பின்பு ருக்கையாவை மீண்டும் அவர்களுக்கே மனம் முடித்து கொடுத்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப சிறுமியாக இருக்கக்கூடியவர் ஃபாத்திமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆறு பிள்ளைகளுக்கும் ஒரே தாய் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். மாரியத்துல் குபத்தியாவுக்கு இப்ராஹிம் என்ற ஒருவர் பிறந்தார். மதீனாவுக்கு சென்ற பின் அதுவும் வஃபாத்தாகிவிட்டது. அது பிற்காலத்து. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா வாழ்ந்த காலம் முழுக்க அவர்கள் மறுமணம் செய்யவில்லை. இப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சிறுமி, ஆறு ஏழு வயசு சிறுமி, ஹரம்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவை பார்த்தவாறு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பெருமானாரிடம் ஓடோடி வருகின்றார்கள். அம்மாவுக்கு மிக குளிருது, போர்த்துவதற்கு சரியான துணி இல்லை, போர்த்துவதற்கு ஏதாவது தாங்கன்னு கேட்கிறாங்க. தன்னுடைய திரண்ட செல்வங்களை எல்லாம் இஸ்லாத்திற்கு அர்ப்பணித்த அன்னை ஹதீஜாவிற்கு போர்த்துவதற்கு இங்கு ஆடை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து வருகின்றார்கள். ஃபாத்திமா முன்னோடு ஓடியோடி சொல்றாங்க, வாப்ப வர்றாங்கன்னு சொல்லி சொல்ல போறாங்க சின்னஞ்சிறு சிறுமி. அந்த நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மகளிடம் என்னை தூக்கி நிறுத்து என்று சொல்ல, அம்மா உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். ஏன் நீங்க எழுந்திருக்கன்னு நினைக்கிறேன்? இல்லை, உன்னுடைய தகப்பனார் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரக்கூடிய அந்த கஸ்தூரி மனத்தை நான் நுகர்கிறேன். அவர்கள் வரும்பொழுது நான் இதுவரைக்கும் நான் உட்கார்ந்திருந்ததில்லை, அவர்களை நின்று கொண்டுதான் நான் வரவேற்பேன். அந்த கண்ணியம். எனவே தூக்கி நிறுத்தப்பட்டார்கள். அவர்கள் நின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தன்னுடைய தலைப்பாகையை அவிழ்த்து அவர்களுக்கு போர்த்தி அவர்களுடைய குளிரை போக்கினார்கள் என்று வருகிறது. தன்னுடைய மரணத்தின் விளிம்பில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு மூன்று கோரிக்கையை வைக்கின்றார்கள். யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய நான் தவறு செய்திருக்கக்கூடும், என்னுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு நீங்க பிரார்த்தனை புரியணும். நீங்கள் வஹி வரும்பொழுது அணிந்திருந்த அந்த ஆடையை என்னுடைய கஃபனோடு வைக்கணும். உங்களுக்கு நான் செய்த பணிவிடையில் குறை இருந்தால் அதை நீங்கள் மன்னித்து விட வேண்டும். அவங்க என்ன குறை வச்சாங்க? கிராமகையில் ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் பார்த்து அல்லாஹ் உங்களுடைய மனைவி இதோ வருகிறார், அல்லாஹ் சலாம் சொன்னாங்க. நானும் என்னுடைய சலாத்தை சொல்கிறேன், உங்க மனைவிட்டு சொல்லுங்க. அல்லாஹ் சலாம் சொன்ன ஒரே பெண் குர்ஆன்ல ஹதீஸின் மூலமாக மரியம் அலி இஸ்லாத்திற்கு அல்லாஹ் சலாம் சொல்லியிருக்கான். அடுத்து ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா, ஆயிஷா நாயகி, அபூபக்கர் சித்தீக்கெல்லாம் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் சலாம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் சலாம் சொன்னான். அல்லாஹ் சலாம் சொன்னான் நீங்க சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? நமக்கு தெரியாது. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹுவஸ் சலாம், அல்லாஹ்வே சலாமானவன். அல்லாஹ்வுக்கு நம்ம அலைக்கும் சலாம் சொல்ல முடியாது, அல்லாஹ்வே சலாமத்தான் தான் இருக்கிறான். அவன் தெரிந்துதான் சலாம் வருது. அப்ப எந்த அளவுக்கு வேத அறிவை பெற்றிருக்கிறாங்க பாருங்க. அப்படி சொன்னவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவ்வளவு சிரமத்தை கொண்டு அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு அவங்க அங்கே போவாங்க. அவங்க சொல்லாங்க, உங்களுக்கு பணிவிடை செய்ததில் நான் குறை வைத்திருந்தால் அதை நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஒன்று, வஹி முதல் வஹி வந்த ஆடையை என் கபரில் வைக்கணும், பணிவிடைகளில் பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும். மூன்றாவது, சின்னஞ்சிறு சிறுமியாக ஃபாத்திமா இருக்கிறாங்க, இவங்களை நீங்க பத்திரமா பார்த்துக்கிடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆயுளிலே எல்லா மகள்களையும் மகன்களையும் தன்னுடைய பொற்கரத்தாலே அவங்க தபம் செஞ்சிருக்காங்க. ஃபாத்திமா நாயகி என்னுடைய ஈரக்கொலையின் ஒரு துண்டு என்று சொன்னார்கள். அவர்கள் தான் பெருமானாரினுடைய பிரிவுக்கு பின்னாலும் சிறிது காலம் வாழ்ந்தார். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவில் உள்ள ஜன்னத்துல் முஅல்லாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். முகத்தை கிபிலாவின் பக்கம் திருப்புவார்கள். கபரிலே வைத்து திருப்பப்படும் பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய முகம் மீண்டும் நிமிர்ந்து விட்டது.
மீண்டும் கிப்லாவையும் பக்கம் திருப்புறார்கள். மீண்டும் அவருடைய முகம் நிமிர்ந்து விட்டது. அசரீரி சப்தம் கேட்டது. ஹதீஜா என்னை நோக்கி விட்டார், நீங்க விட்டுருங்க, கிபிலாவினுடைய ரப்பை நோக்கி விட்டார் என்று சப்தம் உண்டு. கிபிலா வந்து அல்லாவினுடைய ஒரு வீடு, அந்த காபாவின் ரப்பின் பக்கம் அவங்க நோக்கிட்டாங்க. நீங்க மறுபடி திருப்ப முயற்சி பண்ணார்கள் என்ற சப்தம் வந்தது என்பதை ஆதாரபூர்வமான வரலாற்று கரந்தங்களில் பார்க்கின்றோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டு காலம் தீனை பரப்பினார்கள். 80 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஏனென்றால் வீட்டில் இஸ்லாம் இல்லை, அவங்க மனைவி இஸ்லாத்தில் இல்லை. அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலாக அந்த தீனை, ஈமானை, அந்த ஜோதியை தன் நெஞ்சில் ஈர்த்ததின் காரணமாக 180 கோடி மக்களின் இதயங்களில் ஈமான் மிளிர்வதற்கு முதல் தூபம் போட்டது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா சித்திகா சொல்வார்கள், பெருமானாரினுடைய மனைமார்கள் நான் அதிகம் ரோசப்பட்டது அன்னை ஹதீஜா தான். எப்ப பார்த்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவின் புகழத்தான் பார்த்துக் கொள்வார்கள். ஒரு ஆடு அறுத்தால் அவருடைய தோழிகளுக்கு முதல் கொடுத்து விடுவாங்க. எங்களை மாதிரி இளமையான பெண்கள்லாம் கிடைச்சிருக்கிறோமே, ஏன் இன்னும் போட்டு அந்த கிளவிய பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்லாட்ட கேட்டிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று கடிந்தவர்களாக, ருசிக ஹுப்பகா, அவருடைய ஹுப்பை எனக்கு அல்லாஹ் எனக்கு ஊட்டியிருக்கின்றான். தன்னுடைய என்னை முதல் முதலாக யாரும் ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் என்னை ஏற்று, என்னை ஆதரித்து, என்னை ஆசுவாசப்படுத்தியது என்னுடைய மனைவி ஹதீஜா தான். தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் இஸ்லாத்திற்காக அர்ப்பணிச்சாங்க. அவர்களின் மூலம்தான் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் அன்னை ஆயிஷா சொல்வார்கள், உன்னுடைய தகப்பனார் மனம் முடித்ததில் கன்னிப்பெண் நான் தான் என்று பெருமையாக சொல்வார்கள். பாத்திமா நாயி அதை போய் வாப்பாட சொன்னாங்க, இந்த மாதிரி சின்னம்மா சொல்றாங்க, நீங்க மனம் முடித்ததிலேயே கன்னிப்பெண் ஆயிஷா தான் அப்படின்ட்டு. நீ உன்னுடைய சின்னம்மாட்ட போய் சொல்லு, எங்க உங்களுடைய என்னுடைய வாப்பா புது மாப்பிள்ளையா இருக்கும்போது முடிச்சது எங்கும் மனதும் போய் சொல்லும். ஏன்னா முதல் கல்யாணம் ஹதீஜாவை தானே. அப்ப ஹதீஜாவை எந்த நேரத்தில் அவர்கள் விட்டு கொடுத்ததில்லை, அந்த அளவிற்கு அவர்கள் மேல். அப்ப அத்தனை வயசுக்கு பிறகும் அவர்கள் அந்த எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள் என்பதற்கான அழகான உதாரணம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை புரிஞ்சு கொள்வானாக. சூனத்தின் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவர்களை ஆக்கி வைப்பானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா